இந்த வீடியோவை வழங்குவோர் உங்கள் கனவு இல்லங்களை நினைவாக்க ஏஎஸ் ரியல்ஸ் வழங்கும் தனி வீடு. தொடர்புக்கு ஏஎஸ் ரியல்ஸ் நம்பர் 7/27C அம்பை மெயின் ரோட் கீழமுன்னிப்பள்ளம். கான்டாக்ட் 9944210196. அரசியல் தெளிவோம். அறிநடர் ஒருங்கிணைப்பாளர் பனங்காட்டுப்படை கட்சி. என்னுடன் விடுதலை சிறுத்தை பிரமுகர்கள் பேசிய ஆடியோக்கள் சில சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயலாளர் செல்லத்துறை என்பவர் முதலில் பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் தென்காசி மாவட்டத்தில் அருணாச்சலபுரத்தில் பிறந்த நாடார் சமுதாயத்தை சார்ந்த எனது உறவினர் என்பதை அனைவரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைமை பொறுப்பில் உள்ள சகோதரர் வன்னியரசு அவர்களும் இந்த கஸ்தூரி மெடிக்கல் உரிமையாளரை ரவுடி சிலம்பரசன் மிரட்டிய விவகாரத்தை குறித்து என்னிடமும் பனங்காட்டுப்படை கட்சியின் தலைவர் அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களிடமும் தொலைபேசி வாயிலாக அவரது விளக்கங்களையும் எங்களுடைய விளக்கங்களையும் கேட்டறிந்தார். பொதுவாக விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகளால் தொடர்ந்து எங்கள் நாடார் சமுதாயத்தினர் தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, கொங்கு மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, பல பகுதிகளில் வியாபார பெருமக்கள் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். இதை பல முறை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் எடுத்து கூறியும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் எடுத்து வந்ததாக தெரியவில்லை. இப்பொழுதும் கூட இந்த மெடிக்கல் கடை உரிமையாளரை மிரட்டிய சம்பவத்திற்கு அடுத்தாக கட்சியின் தலைமையில் சகோதரர் செல்லத்துறை அவர்களும் வன்னியரசு அவர்களும் பேசிய பின்பும் கூட விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள் தொடர்ந்து எனக்கும் எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் நிர்வாகிகளுக்கும் தொலைபேசி வாயிலாக தகாத தரங்கட்ட வார்த்தைகளால் மிரட்டும் வகையில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒரு கட்சி நிர்வாகி எப்படி இருக்கணும், அந்த கட்சியில் இந்த மாதிரி ரவுடி பசங்களையும் மாமூல் கேட்கிறவங்களையும் வச்சிக்காதீங்க, அவங்களுக்கு உரிய தண்டனையை கொடுங்கன்னு சொல்லி உங்க கட்சி தலைமைக்கு தெரியணுங்கிற வகையில் ஒரு வீடியோ பதிவேற்றம் பண்றோம். அதே தவிர பழையபடியும் உங்க விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் தொலைபேசி வாயிலாக அசிங்கமா அவங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியுங்கிற தோணியில மிரட்டும் தோணியில பேசி பாக்குறாங்க. இதை கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் உடனடியாக உங்கள் கட்சியின் தோழர்களை கண்டிக்க வேண்டும். இதுபோன்ற போக்கு நீடிக்க வேண்டுமா இல்லை சுமூகமாக போக வேண்டுமா என்பதை தாங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த வீடியோ வாயிலாக தங்களை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள் தொலைபேசி வாயிலாக தங்களுக்கு மட்டும்தான் ஆதங்கமாக தகாத வார்த்தைகளால் கூற முடியும் என்று எண்ணிவிட வேண்டாம். தங்களுக்கு மட்டும்தான் மிரட்ட தெரியும் என்றும் எண்ணிவிட வேண்டாம். எங்களுக்கும் மிரட்டவும் தெரியும், தகாத வார்த்தைகளும் பேச தெரியும், என்ன வேண்டுமானாலும் செய்ய தெரியும் என்பதை தயவு செய்து சற்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பேசினால் ஒன்றுமில்லை, ஆனால் நாங்கள் பேசினால் PCR என்ற வன்கொடுமை வழக்கு எங்கள் மீது பாயும். அவ்வளவுதான் விஷயம். அதை தாங்கள் தயவு செய்து புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். மேலும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஏதோ பனங்காட்டுப்படையை தெரிக்க விடுகிறார்கள், மிரட்டுகிறார்கள், விரட்டியடிக்கிறார்கள் என்ற சமூக வலைதளங்களில் பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். பனங்காட்டுப்படையை மிரட்டவும் முடியாது, தெரிக்க விடவும் முடியாது என்பதை இதன் மூலம் நான் கூறிக்கொள்கிறேன். மேலும் அடங்க மறு அத்துமீறு என்றெல்லாம் பனங்காட்டுப்படையினரிடம் யாரும் மோதிவிட வேண்டாம். ஏனென்று கூறினால் அடையாளம் தெரியாமல் போய்விடுவீர்கள், அட்ரஸ் இல்லாமல் போய்விடுவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அரசியல் தெளிவோம்.